ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் வீட்டு ஸ்டைல் தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானோடனே தாளிக்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நான் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகவேனா, லைட்டாக கலர் மாறினா போதும். அது கூடவே நம்ம துருவி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். பெரிய தேங்காவாக எடுத்துருக்கேன், அதனால் அதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டில் நார்மல் ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை இது கூட ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். தேங்காய் வதக்கும் போதும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணேன். அதனால் இந்த உப்பு எனக்கு போதும். உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா தேவையான அளவு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட இப்போ எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம செஞ்ச தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.